ஸ்டாலின் பெரும்பான்மை சிறுபான்மையா? ஸ்டாலின் பெரும்பான்மை சிறுபான்மையா? வேற எந்த ஸ்டாலினை கேட்குறேன்? அந்த ஸ்டாலினுக்கு எனக்கு என்ன கேள்வி? ஏன் நான் கேட்குறேன், நீங்கள் பெரும்பான்மை சிறுபான்மை மதத்தை பெரும்பான்மை சிறுபான்மை நீங்கள் பேசாத. நீ பெரும்பான்மைன்னு எப்படி சொல்கிற? பெரும்பான்மைன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? நான் உங்ககிட்ட கேட்குறேன் தம்பி, வெயிட் அண்ட் சீ. சாத்தான்ங்கிற சொல் எதில் இருக்குது? பைபிள் குரானில் தானே இருக்குது. இருக்குல்ல, நான் சொல்லல, இல்லை நபிகள் சொன்னது, இயேசு சொன்னது. தானே சாத்தானின் செயல் எதது? பாகிஸ்தான் ஏன் பிரிஞ்சது? மதம். பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சது? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? மதத்தை விட, சாதியை விட, எல்லா அடையாளங்களோட மொழி இனம்தான். அப்படின்னா இங்கே இருக்கிற கிறித்தவனும் இங்கு இஸ்லாமியனும் தமிழன், பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன். வந்தவன் போனவனா சிறுபான்மை சிறுபான்மைன்னு வச்சுக்க, செருப்பு கழட்டி அச்சஞ்சிருவேன் நான் சொல்கிறேன், வெறி கொண்டுருவேன் நான். எந்தக்கு நீ இதை பேசிக்கிற? யார் சிறுபான்மை? இந்த சிறுபான்மைன்னு சொல்கிறவன சொல்கிறேன், சிறுபான்மைன்னு ஏன் சொல்கிறேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எப்படி சிறுபான்மை? உலகத்தில் மதத்தை வச்சு, மதம் மாறிக்கொள்ளக்கூடியது தம்பி, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது. அப்போ மொழி இனத்தின் வச்சு தான் மனித அடையாளத்தை கணக்கிடுறான் உலகம் பூரா. அவன் நீங்கள் வந்து சிறுபான்மை மொழியினர், சிறுபான்மை மொழியினர் இந்த நாட்டை ஆளும்போது எம்ஜிஆர் இந்த நிலத்தில் அதே போல் தொடர்ந்து முஸ்லீம்கள் பற்றி நீங்கள் பேசின அந்த விவகாரம் எது? முஸ்லீம்கள் குறித்து நீங்கள் நன்மையை தெரிவித்த கருத்துக்களை வந்து இப்போ கடந்த காலங்களில் நீங்கள் முஸ்லீம்களுக்கு எதாவது சிறை கைகளை வெளியிட்டு வெளியே கொண்டு வரணும்லாம் போராட்டம் இருந்தீங்க. அதே போல் தொடர்ந்து இப்போது சிறுபான்மையினருக்கு வந்து உங்களுடைய போட்டியிடுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் கொடுத்தீங்க. திடீர்னு இந்த எதிர் நிலைப்பாடு எடுப்பதற்கு என்ன காரணம்? எதிர் நிலைப்பாடுன்னு உங்களுக்கு சொன்னது யாரு? நடக்க போறதில்ல. நீங்க அவங்க வந்து ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க, தயாராயிட்டாங்க, அதை போய் பேசிட்டு வேண்டியது அவசியம் இல்லை. என் கூட நிற்கிற பிள்ளைகள் என் கூட இருப்பாங்க, எனக்கான வாக்கு எனக்கு இருக்கும். இல்லை உங்களுக்கு ஓட்டு கிடைக்கல, நீங்கள் உண்மையை பேசு. குரான் என்ன சொல்லியிருக்கு? பாகவத் பைபிள் என்ன சொல்லியிருக்கு? இந்த இன்னைக்கு இருக்கிற ஆட்சி முறை ஏதாவது ஒரு நேர்மையாளன், ஒரு நியாயவான், ஒரு அத்தேவனின் மகன் செய்கிற ஆட்சி மாதிரி இருக்கா? எல்லாம் சாத்தானின் ஆட்சி முறை, கணக்கிலடங்காம அது சகிக்க முடியாத ஊழல் லஞ்சம், கணக்கில்லாத கொலை கொள்ளை, கணக்கில்லாத வளச்சுரண்டல், இதையெல்லாம் சகித்து கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் செய்பவன் சாத்தான். இதை சாத்தான் அதை சாத்தானின் வேலையை சகித்து கொண்டிருக்கிறவன் யார்? பைபிள் சொல்லுதில்ல, குரான் சொல்லுதில்ல, அதை நான் சொன்ன நீ எங்க வச்சுக்கிற? இப்போ உன்னை விட நான் பைபிளையும் குரானையும் ஆழ்ந்து படிச்சுக்கணும்னு அர்த்தம். பதினெட்டு சதவீதம், 1%, 82% பத்தி பேசல நீங்க. எனக்கு சதவீதம் முக்கியம் இல்லை, எனக்கு சதவீதம் முக்கியம் இல்லை, நியாயத்தின் பக்கம் இங்கே பாருங்கள். ஒரு மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம், கிறிஸ்தவ மதம் சமயம்னு வச்சுக்கிடுவோம். இது ரெண்டுமே அநீதிக்கு எதிராக பிறந்தது. எங்கள் அண்ணன் பழனி பாபா திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறாங்க, இஸ்லாம் நாட் அ ரிலீஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன்ன்றாங்க. நபிகள் செஞ்சதும் இயேசு செஞ்சதும் புரட்சி, அநீதிக்கு எதிரான இந்த பெரும் நெருப்பை புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன். இதான் இயேசு முழங்கியது. எங்க அந்த தீ? இது அநீதி நடக்குதா இல்லையா சொல்லுங்க. இந்த நாட்டில் மாறி மாறி அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக இந்த ஆட்சிகள், இதை எப்படி சகித்துக்கிறீங்க? எப்படி சகித்துக்கிறீங்க? அவங்களுக்கு எதிராக பேசுறதா நீங்க அவர்களுக்கு எதிராக பேசுறதா? தம்பி, அவர்களுக்கு எதிராக பேசுறேன்னு பேசலாம். அப்ப எவ்வளவு நேரம் அக்கறையா? 58 நிமிஷம் அக்கறையோடு பேசினேன். அந்த 2 செகண்டு பேசுனதில் உங்களுக்கு இதாகிருச்சா? என்னுடைய கருத்து அதை பற்றி கவலைப்பட முடியாது தம்பி. எங்கள் ஐயா இறையன்பு எழுதியிருக்கிறாங்க, நீங்கள் படிக்கிறதில் ஒரு கோட்பாடு, ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாட்டை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை, புதிய ஒரு சித்தாந்தத்தை உருவாக்க நினைப்பவன் ஒரு கருத்தை விதைக்கும் போது இதை ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், இதை ஆதரிப்பார்கள், ஆதரிக்க மாட்டார்கள், இதுக்கெல்லாம் அச்சம் கொண்டு இருக்க முடியாது. நான் சொல்கிறேன், எனக்கு சரியின்படுது சொல்கிறேன், எனக்கு உரிமை இருக்குது, உன்னோட உறவு இருக்குது, உன் மேலே அன்பு இருக்குது. என்னுடைய பேரன்பின் வெளிப்பாடு தான் இது. என்னுடைய பெரும் கோபத்தில் இருக்கிற பேரன்பை நீ புரிஞ்சுக்கலைன்னா நீ என் உறவினா இல்லை. நீ திரும்ப திரும்ப அந்த தவறை செய்கிறேன். எடுத்துனா 2016 தேர்தல் நின்ன போடல, கோவப்படல. 17 19 நின்னேன், கோவப்படல.
21ல நின்ன கோபப்படல இப்ப திருப்பி இதே தவறு செய்வாங்க அப்ப கோவம் வரும்ல ஏனா இவங்க பேசுவார்கள் 39 உறுப்பினரை கொண்டு போய் திமுக காங்கிரஸ் பண்ண வேல என்ன இஸ்லாமிய சிறைக்கதில் விடுதலையில உங்க நிலைப்பாடு என்ன இல்ல நானே கேக்குறேன்ல வெளிப்படையா கிறிஸ்தவர் இஸ்லாமிய மக்களுக்கு திமுக காங்கிரஸ் செஞ்ச ஒரே ஒரு நன்மை ஒன்னு சொல்லு ஓட்ட ஓடுறாங்க போறாங்க நீங்களே சொல்லுங்க தவறுனு தெரிஞ்ச போது சுட்டி காட்டுறதுக்கு பிள்ளைக்கு கடமை இருக்குல்ல எங்க அப்பா செய்யறது எங்க அம்மா செய்யறது எங்க பெரியப்பா சித்தப்பா செய்யறது தப்புனா தப்புப்பான்னு நான் சொல்லணும்ல நீ கேளு கேட்காம போ ஆனா பிள்ளையின் கடமை நான் சொல்லிட்டேன் அதுக்கு மேல ஓம இருக்கும் பெரும்பான்மை சிறுபான்மை நீங்க பேசாத நீ பெரும்பான்மைன்னு எப்படி சொல்ற பெரும்பான்மைன்னு எதை வச்சு சொல்றீங்க நான் உங்ககிட்ட கேட்கறேன் தம்பி வெயிட் அண்ட் சீ சாத்தான்ங்கிற சொல் எதுல இருக்குது பைபிள் குரான்ல தான் இருக்கு இருக்குல்ல நான் சொல்லல இல்ல நபிகள் சொன்னது இயேசு சொன்னதுன்னு சாத்தானின் செயல் எதது சாத்தானின் செயல் எதது சொல்றேன் அதெல்லாம் யார் செய்யற இப்ப செய்யறாங்களா இல்லையா ஆட்சியாளர்கள் அநீதி இழைக்கிறவனுக்கு ஆதரவா நிற்கிறவன் யாரு குரான் சாத்தானின் நண்பர்களுங்குது நான் சாத்தானின் குழந்தைகள்ட்டேன் அது ஒன்றா தவறுன்னு சொல்லலாம் நீங்க பெரும்பான்மை சிறுபான்மை எதை வச்சு மதிப்பிடுறீங்க என்கிட்ட கொஞ்சம் தர்க்கம் பண்ணுங்க கொஞ்சம் பேசுங்க ஸ்டாலின் பெரும்பான்மை சிறுபான்மை பெரும்பான்மை சிறுபான்மையா வேற எந்த ஸ்டாலினை கேட்குறேன் அந்த ஸ்டாலினுக்கு எனக்கு என்ன கேக்கு ஏன் நான் கேட்குறேன் நீங்க பெரும்பான்மை சிறுபான்மை மதத்தை மதத்தை கிறிஸ்தவர் இஸ்லாமின் சிறுபான்மையின் ஒவ்வொருத்தரா பேசு தம்பி சமுதாயம் சிறுபான்மைன்னு சொல்றீல மதத்தை வச்சா எதை வச்சு மதத்தை வச்சு உலக வரலாறு வரலாறு எடுங்க வாச்சுவா மதத்தை வச்சு மனித கூட்டத்தை கணக்கிட்டது எங்கேயாவது இருக்கா ஐரோப்பிய யூனியன் முழுக்க யாரு கிறித்தவன் ஏன் இத்தனை நாடு ஏன் ஒரே நாடா இல்ல ஏன் இல்ல ஏன்னா மொழி வழிய தேசிய இனங்கள் நிலங்கள் இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் ஏன் பிரிஞ்சது மதம் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சது அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது மதத்தை விட சாதியை விட எல்லா அடையாளங்களோட மொழி இனம்தான் அப்படின்னா இங்க இருக்கிற கிறித்தவனும் இங்கு இஸ்லாமியனும் தமிழன் பெரும்பான்மை தேசியனத்தின் மகன் வந்தவன் போனவனா சிறுபான்மை வச்சுக்க செருப்பு கழட்டி அடிச்சிருவேன் நான் சொல்றேன் வெறி கொண்டுருவேன் நான் எதுக்கு நீ இதை பேசுகிற யார் சிறுபான்மை இந்த சிறுபான்மைன்னு சொல்றவன சொல்றேன் சிறுபான்மைன்னு ஏன் சொல்றேன் நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி சிறுபான்மை உலகத்தில் மதத்தை வச்சு மதம் மாறிக்கொள்ளக்கூடியது தம்பி மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது அப்போ மொழி இனத்தின் வச்சு தான் மனித அடையாளத்தை கணக்கிடுறான் உலகம் தூரா அவன் நீங்கள் வந்து சிறுபான்மை மொழியினர் சிறுபான்மை மொழியினர் இந்த நாட்டை ஆளும்போது எம்ஜிஆர் இந்த நிலத்தில் சிறுபான்மையாக பெரும்பான்மையா சொல்லுங்கள் தம்பி எம்ஜிஆர் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக சிறுபான்மையா சிறுபான்மை ஆனால் அவர் இங்கே இருக்கிற கிறித்தவ இஸ்லாமியெல்லாம் சிறுபான்மை ஸ்டாலின் பெரும்பான்மை சிறுபான்மையா மதத்தை வச்சு நீங்கள் எப்படி பேசுவீங்க இன்னைக்கு இந்துவாக இருக்கிற நாளைக்கு நான் இஸ்லாமாக மாறிடுவேன் இஸ்லாம் இருக்க நான் கிறித்துவனாக மாறிடுவேன் ஆனால் தமிழனாக இருக்க நான் தெலுங்கனா மாற முடியுமா இல்லை கன்னடரை மாற முடியுமா இல்லை போச்சுபுரி பீகாரியாக மாற முடியுமா அப்புறம் தேவையில்லாத ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி சிறுபான்மை 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 என்ன சிறுபான்மை அநீதிக்கு துணை நிற்கிறவங்களை தான் பேசுகிறேன் மொத்தமாக இஸ்லாமிய கிறித்தவ மக்களை சொல்லலை நீங்கள் சாத்தானின் குழந்தைகள்னு நான் சொல்லலை சாத்தானின் குழந்தைகளாக ஆயிட்டேன்னு ஆதங்கப்படுறது ஏன்னா அநீதிக்கு தொடர்ச்சியாக துணை நிற்கிறீங்க எனக்கு நீங்கள் பதில் சொல்ல வேணாம் ஆனால் இறுதி நாளில் ஏக இறைவனுக்கு நீங்கள் சொல்லியே தீரணும் சொல்லியே தீரணும் எனக்கு வாக்கு செலுத்துகிறவர்கள் செலுத்தாதவர்கள் அவர்களை பற்றி பேச்சு கிடையாது மொத்தமாக நான் சொல்லலை நீ எதற்காக என் இனத்தை கொன்று குவிச்ச காங்கிரஸுக்கு இன்னும் இந்த நிலத்தில் அரசியல் அதிகாரத்தை கொடுக்கறது எவ்வளோ பெரிய ஆபத்தானது அதுக்கு துணை நின்று துரோக கட்சி திமுகவுக்கு மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கறது நீங்கள் ஆழ்ந்து யோசிச்சு பாருங்கள் ஸ்டாலின் முதலமைச்சர் உதயநிதி ஒரு அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்பநிதிக்கு என்ன அரசு விழாவில் வேலை கேட்குறீங்களா தம்பி இன்பநிதிக்கு என்ன வேலை எத்தனை தலைமுறை தலைமுறை தலைமுறையாக நீங்கள் ஆண்டுக்கிட்டே இருப்பீங்க உங்கள் குடும்பத்துக்கு பட்டாப்பட்டு கொடுத்துருக்கா என் நாடு என் இன மக்கள் உங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்காங்களா அப்புறம் சார் யாரோட அரசியல் சொல்றாரு சார் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இந்த விவகாரத்தில் யாரோட அரசியலுக்கும் இல்லை
நான் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் என் தலைவன் மேதகவே பிரபாகரனுடைய அரசியலுக்கு நான் துணை நிற்கிறேன். என்னோட அரசியலுக்காக நான் நிற்கிறேன். இதில் யாரோட அரசியல் இருக்கு? 58 நிமிஷம் பேசியிருக்கேன். அதில் பாரதிய ஜனதாவையோ ஆர்எஸ்எஸ்ஸையோ நான் பேசியிருக்க கேள்விகள் பேசியிருக்க பேச்ச ஒரு தடவை கேளுங்களேன். சவாஹீரோட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி அரசியல் அந்த சாசனம் வெளியிட்டதில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்தது, அதை எதிர்க்கும் போது நீங்கள் அதை மாற்றிட்டீங்க, கடந்த வருடம் கூட தமிழர்களெல்லாம் தாய் மதத்துக்கு மாறணும்னு சொல்லியிருந்தாரு, தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசிட்டு வர்றான்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. தாய் மதம்ங்கிறது இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள்லாம் வாங்கன்னு சொல்லல, பொதுவான ஒரு கோரிக்கை. என்னுடைய சமயம் இது, என்னுடைய சமயம் வந்து சைவம் வைணவம், நாங்கள் அதுக்குள்ளே தான் இருந்தோம். அஸ்பர்லான்னு நீங்கள் வில்லியம் ஜோன்ஸ் கையெழுத்து போடுவதா? நான் இந்து இல்லை 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 இல்லை. அப்போ நீங்கள் திடீர்னு வந்துக்கிட்டு நீங்கள் எங்களை இந்துன்றீங்க. அவன் போட்ட கையெழுத்தில் தான் நாங்கள் பௌத்தர்கள் சீக்கியர்கள் சமணர்கள் வைணவர்கள் சைவர்கள் எல்லாம் இந்துன்னு ஆகிறோம். அதனால் நம்ம திரும்பணும். நான் சைவராக இருந்தால் என் சமயத்தின் என் மடத்துக்கு என் ஆள் தலைவனாக இருக்கான், நான் இந்துவாக இருந்தால் மடத்துக்கு அவங்க ஆள் தலைவராக இருக்கான். அதுக்கு சொன்னது அவர் பேசுவார். அவர் சார்ந்து இருக்கிற கட்சி அவருக்கு ஒரு சீட்டு வேணும், உதயசூரியன் சின்னத்தனும் ஜெயிக்கணும், அதனால் பேசுவார். அவர் அதிமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது பேசின பேச்ச ஒரு தடவை கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? போட்டு கட்டவா? அநியாயம் செஞ்சு வென்றுச்சு வில்லன், முதல்ல வில்லன் ஜெயிச்சிட்டாங்கிறதுக்காக நல்லவனாயிருவான. முதல் காட்சியில் வில்லை வென்றுருவான், நல்லவன் ஆயிடுவானா? சொல்ல முடியாது. அதனால விடுங்க, அதை விடுங்க, அதை பேசாதீங்க. சிறுபான்மையை சொல்லக்கூடாது, கட்சியிலே சிறுபான்மை நலப்பிரிவு இல்லை சிறுபான்மை அமைச்சு இது மாதிரி எல்லாமே இருக்கு. இந்திய அளவில் பார்த்தா அதை நான் வெறுக்கிறேன்ல. அரசியலமே சில சமய சிறுபான்மை இருந்தால் புரிஞ்சு அதையே நான் எதிர்க்கிறேன். இல்லை அந்த பாரதியை இலங்கையில் தமிழர்கள் சிறுபான்மைன்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? ஈழத்துலேயும் இங்கே இருக்கிற மலைய தமிழர் மக்களையும் சேர்த்து கணக்கிடுங்க. எங்களை 15 லட்சம் பேரை லால்பூர் சாஸ்திரி ஒப்பந்தத்தில் ஒரே ராத்திரியில் இறக்கி விட்டமே அவன். நாங்கள்லாம் 15 லட்சம் பேர் அங்கே இருந்திருந்தோம்னா எங்கள் கூட்டம் எவ்வளோ இருந்திருக்கோம்? சிறுபான்மையாக எண்ணிக்கை குறைவாக்கணுமே இந்த கொன்று ஒழிச்ச இல்லைன்னா நான் பெரும் எண்ணிக்கையில் தானே இருந்திருப்பேன். அதானே பார்க்கணும், அப்படி தானே பார்க்கணும் தம்பி. அப்போ காஷ்மீரில் இஸ்லாமியர் பெரும்பான்மை தானே, அப்படி நீங்கள் பார்க்கல? காஷ்மீர் நிலப்பரப்பில் இஸ்லாமியர் பெரும்பான்மையாக இல்லையா? ஆனால் ஒட்டு மொத்தமாக நீங்கள் இஸ்லாமியர் சிறுபான்மைன்னு எப்படி சொல்வீங்க? அதுவே தவறுன்ற மதத்தின் அடிப்படையில் மனிதத்தை மனிதனுடைய எண்ணிக்கை கணக்கிடுவதே தவறு. மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியினும் மாறிக்கொள்ள முடியாது. நேத்து என் தம்பி யுவன் சங்கர் ராஜா யார்? இன்னைக்கு யார்? நேத்து என் அன்பு சகோதரன் ஏஆர் ரஹ்மான் யார்? திலீப். இன்னைக்கு யார்? ஏஆர் ரஹ்மான். நேற்று பெரும்பான்மை, இன்னைக்கு சிறுபான்மையா? இதெல்லாம் கேவலமல்ல உங்களுக்கு. என்னுடைய அப்பா இளையராஜா பெரும்பான்மை, யுவன் சங்கர் ராஜா நான் சிறுபான்மை. போன வாரம் அவர் பெரும்பான்மை, இந்த வாரம் அவர் சிறுபான்மை. இந்த மாதிரி உலக பைத்துக்காரத்தனை எங்கேயாவது இருக்கா தம்பி? இருக்கா? சிறுபான்மை பிரிவினே ஒன்று கிடையாது தம்பி, என் கட்சியில் கிடையாது. எங்களுக்கு தமிழர்கள், எனக்கு இங்கே வர எனக்கு கட்சி அனைத்து மக்களுக்கும், தெலுங்கர் இருக்கார், கன்னடர் இருக்கார், மலையாளி இருக்கார், பீகாரி இருக்கார், எல்லாரும் இந்த கட்சியில் இருக்காங்க. எல்லாருக்கும் சீட்டு கொடுத்துருக்கோம், சிங்குக்கு கூட கொடுத்துருக்கோம். நாம்பூரில் வாணியபால் நீங்கள் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த கூட தான் நீங்கள் இடம் கொடுத்தீங்க. ஆமாம், கொடுத்துருக்கோம். அப்போ நீங்களும் அதே தான். அப்போ அதிமுக திமுக கட்சிகள் சிறுபான்மையை இடம் கொடுக்குது, நாம் தமிழரும் அந்த தொகுதியில் சிறுபான்மையாக இல்லை. எங்கே இல்லை இல்லை, வேறு எந்த இடத்துல கொடுக்க முடியும்? எல்லா இடத்துலையும் கொடுக்கணும். நீங்கள் 5 சீட்டு கொடுத்தோம், 5 சீட்டு. நீங்கள் சொல்கிறபடி நம்ம அந்த வாரத்தில் தான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறபடி சிறுபான்மை பெரும்பான்மை அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அப்படி வாணியம்பாடி ஆம்பூரில் நாம் தமிழரும் சிறுபான்மை தான் இடம் கொடுத்தாங்க. அப்படி கிடையாது, அந்த இடத்துல கொடுக்க வேண்டிய தேவை வரும்போது. அப்படி பார்த்தா 22 இடம் பொது தொகுதியில் ஆதித்தமிழ் குடிகள் கொடுத்தோம். அதை ஒரு தடவை பேசுங்களேன். அது அது நான் ஏற்றுக்கிறேன் சார். நான் இந்த நீங்க சிறுபான்மை பேசக்கூடாது நீங்க சொல்றீங்கல்ல, அந்த அடிப்படையில் பேசக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா,
அந்த இடத்துல இஸ்லாமிய பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய தேவை வருது. சில இடத்துல அதேதான் அதிமுக திமுகவும் சொல்றாங்க. நீங்க தொடர்ச்சியா செய்றீங்க. அதிமுக சொல்ல அதிமுகல தலித் எழில் மலையை கொண்டு திருச்சியில நிறுத்தி அம்மையார் ஜெயலலிதா வென்றாங்க. ஆனா திமுக நீங்க ஆ அண்ணா ஆராஜாவை பெரம்பூர்ல இருந்து தூக்கி கொண்டு நீலகிரியில நிறுத்தினீங்க. தம்பி நான் உங்ககிட்ட தான் பேசிட்டேன். இல்லை குடிவாரி கணக்கெடுப்புங்கிறது இப்போ ரிசர்வேஷன் கோட்டான்னு இருக்குல்ல, இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எதன் அடிப்படையில் வருது அப்படின்னா எந்த சாதிய தீண்டாமையை வைத்து எனக்கு கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் அடிப்படையிலே திருப்பி கிடைக்க வேணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது அது. அது பல முறை பாராளுமன்றத்தில் புரட்சியாளர் நடல் அம்பேத்கர் பேசி தர்க்கம் செஞ்சு எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அதை கொண்டு வந்தாங்க. அப்போ அதனால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று கருதினால் நீங்கள் குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது 50 பேர் இருக்கிற வீட்டுக்கு 500 பேர் சாப்பாடு அனுப்பாதீங்க, 500 பேர் இருக்கிற வீட்டுக்கு 50 பேருக்கான சாப்பாடு அனுப்பாதீங்க. இது சமூக நீதியாக இருக்காது, அநீதியாக இருக்கும். 500 பேருக்கு 500 பேர் சாப்பாடு, 50 பேருக்கு 50 பேர் சாப்பாடு, 5 பேருக்கு 5 பேர் சாப்பாடை கொடுங்க, எல்லாருக்கும் உணவு கிடைச்சிடும். இதுதான் இது சமூக நீதி. அதை சேசம் தம்பி அப்படி பேசாதீங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்திட்டால் சாதியம் பேச வேண்டிய அவசியமே இல்லாம ஒழிஞ்சிடும். நீங்க கொடுக்கல இல்ல, நான் சொல்ற முறை, நான் சொல்ற முறையை நீங்க எடுத்தீல. நீங்க நான் கோனாரு, எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? நாட்டிலே 2 சீட்டு, ஆனால் ஸ்டாலின் வீட்டிலே 2 மினிஸ்டர், நான் நாட்டிலே 2 அமைச்சர். அப்போ எனக்கு என்ன இடஒதுக்கீடு இருக்கு? இப்போ நான் எண்ணிக்கை என்னன்னுங்கள் என்ன சொல்கிறேன், நான் கல்லர் மரவர் அகமுடையர் தேவர்னு போட்டு முக்குளத்தோர்னு போட்டு 3 அமைச்சர். நீ தேவரில் கல்லரை தனியாக என்ன, மரவரை தனியாக என்ன, அகமுடையரை தனியாக என்னன்ற எங்கள் ஐயா கேட்குறாங்கல்ல. வன்னியர் நாங்கள் 2 கோடினா என்ன எண்ணிட்டு அவரே சொல்கிறாரு எண்ணிட்டு. இல்லை ஐயா நீங்கள் 1.5 கோடி 2 கோடிங்கிறீங்க, இல்லை 1.5 கோடி தான் இருக்காங்கண்ணே, 1.5 கோடிக்கு உரிய சாப்பாடு அனுப்பு, அவ்வளோதானே, நான் ஏங்க வச்சுக்கிற போகிறேன்.